ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரேம்னா என்ன ரோம்னா என்ன சொல்லிடுறேன். ரேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதாவது அந்த மெமரி வந்து ஸ்டேபிளாக இருக்காது. நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரை வந்து ஷடவுன் பண்ணோடனே அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து அழிஞ்சிடும். ஆனால் ரோம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பர்மனண்ட்டாகவே நம்ம ஃபோனில் தான் இருக்கும். நம்மளோட மொபைல் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாலுமே நம்மளோட மொபைலில் வந்து இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து நாம் என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் ரேம் ரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேமை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. ஆனால் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப் இருக்குது. இந்த ரேம் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம், ரேம் எக்ஸ்டெண்டர், ரேம் இன்க்ரீஸர் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. அதில் பெய்டு ஆப்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஓ ரேம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஸ் வந்து பெய்ட் பண்ணி கூட வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராஃபிக்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் அந்த ஆப்பே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த ஆப் நம்ம மொபைலுக்கு வந்ததுலேருந்து நம்ம மொபைல் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா அது இல்லை, அது சும்மாவே கிராஃபிக்ஸ் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. என்னதான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வாங்குற ஆப்ஸாக இருந்தாலுமே அந்த ஆப் வந்து அந்த சிப்பை கழுவிட்டு வேறதுக்கு போன மாட்டிடுறது இல்லை, அது சும்மா எல்லாமே கிராஃபிக்ஸ் தான். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, ரேம் வந்து கழுவிட்டு நம்ம வேறு ரேம் வந்து வாங்கிடலாம். ஆனால் மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி ரேமை கழுவி மாட்டுற மாதிரி ஆப்ஷன் வரல, எல்லாமே ஃபிக்ஸ்டாக தான் வந்திருக்கு. மேபி ஃப்யூச்சரில் வர சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, மொபைலை ஹேங் ஆகாமல் வச்சுட்டு நான் ஒரு 5 ட்ரிக்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே உங்களோட மொபைல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் மொபைல் ஹேங் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரே ஒரு ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கூகுள் இருக்குன்னா கூகுள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ரெண்டு ப்ரௌசர் கூட யூஸ் பண்ணலாம், கூகுள் ஒன்று யூஸ் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதோ ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். சில மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் ப்ரௌஸ் பண்ணுறப்ப அதில் பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரி வந்து எக்கச்சக்கமாக சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்று இல்லை ரெண்டு ப்ரௌசர் தவிர அதுக்கு மேலே ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. செகண்ட் ட்ரிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் ஆஃப் பண்ணுறது. இது ஆஃப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் உண்மையாகவே ஸ்பீடாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்குள்ளே போய்க்காங்க. செட்டிங்குள்ளே போய் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா அனிமேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு 3 அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமான எல்லா ஃபோன்லையுமே into 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணி 0 இல்லை ஆஃப் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்பீடாக இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. தேர்ட் ட்ரிக் என்னன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிருக்காங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோன்னே ஆட்டோ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஆட்டோ அப்டேட்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ ஃபயரே விளாண்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விளாண்டுருக்கிறப்ப வந்து அந்த ப்ளே ஸ்டோருக்கு வந்து நெட்டு கிடச்சதுன்னா அதுவே ஆட்டோ அப்டேட் பண்ணி வரக்கூடிய எல்லா ஆப்ஸுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோம். அப்படி அப்டேட் பண்ணுறப்ப வந்து நீங்கள் வேறு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஆட்டோ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுவீங்க. அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸ்லேருந்தும் கேஷ் மெமரி வந்து கிளியர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்குள்ளே போய்க்காங்க. செட்டிங்குள்ளே போய் ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பு, யூடியூப், அதுக்குள்ளே எல்லாமே போய்க்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கிளியர் கேஷ் கொடுங்க. தயவு செஞ்சு கிளியர் டேட்டா மட்டும் கொடுத்துடாதீங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற எல்லா ஸ்டோரேஜுமே அழிஞ்சிருந்தா தான் சொல்லணும். ஸோ கிளியர் கேஷ் மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற அன்வான்டட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நீங்கள் ஒரு 10-15 ஆப்பை யூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சில பேர்த்து ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா 40-50 போய் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. மேக்ஸிமம் கேம்ஸ் வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டு வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கேம் வந்து ஆன்லைன் கேமாக இருந்துச்சுன்னா அதுவும் பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால் உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான் டச் பண்ணி அதில் ஆளுகர் வரன் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னி ஒரு புது வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.